நாம் உண்ணும் உணவு முறைகளை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெயிலே நிக்கணும், மழையில நிக்கணும், ஊர் ஊரா சுத்தணும், இப்படி இல்லை சில பேர் எப்படி சாவார்கள்? இதெல்லாம் அல்ல. இதாவது இந்த மாதிரி இருக்க பட்டினி கிடந்தாலோ, மழையில் நின்றாலோ, வெயில் இருந்தாலோ, பனியில் இருந்தாலோ, என்ன நீருக்குள்ளே முழுகிருந்தாலோ இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அப்போ அவர்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லைப்பா, முன்ன உடனே காப்பாற்றிக்க. உடம்பை மையமாக கொண்டு தான் ஞானமே. உடம்பை மையமாக உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும். அப்போ அதுக்குரிய முறைகள், எந்தெந்த உணவு சாப்பிட்டா நல்லபடி ஜீர்ணமாகுதோ அந்த உணவை சாப்பிடணும். நன்றாக பசித்த பின் சாப்பிட வேண்டும். பழைய உணவு வயிற்று இருக்கும்போது சாப்பிட்டா அது நோய் தரும். அதுவும் இந்த ரொம்ப கொடிய ஒரு கொடிய பழக்கம், இந்த புலால் உண்ண புலால் உண்டுவார்கள். அது வயிற்றில் பழைய உணவு இருக்கும், மறுபடியும் உணவு சாப்பிடுவான். அது போல் ஒரு நோயை தருவது ஒரு கொடுமை இருக்காது, அவ்வளோ நச்சுக்கிருமி உருவாகிடும். ஆகவே புலால் உணவு சாப்பிட்ற மக்களுக்கு சொல்கிறோம், புலால் உணவு சாப்பிட்டா நன்றாக பசித்த பின் அடுத்த நேரம் சாப்பிடணும். பழைய உணவு வயிற்று இருக்கும்போது சாப்பிட்ற மக்கள் நிச்சயம் நோய்வாய்ப்படுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான் அமையும். ஆக அளந்து சாப்பிடணும், முறையோடு சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னார் வள்ளுவன் சொல்லுவான். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னா. மாறுபாடுனா தவத்துக்கு எந்த உணவு, இப்போ எங்களுக்கெல்லாம் உப்புலா உணவு தான், நாங்கள் அதை சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னா உண்ணுன்னு சொல்லாமல் மறுத்துனேன், பசித்தப்பின்னு சாப்பிட வேண்டிய நாங்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாலும் சரி, எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, பசித்தப்பின் சாப்பிட்ட மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்படுவார்கள். ஆக உணவு, எந்த உணவு நமக்கு சாதகமாக இருக்கோ, எது நமக்கு நித்த நித்தம் சாப்பிட்டா பசிக்குதோ அதை தான் சாப்பிடணும். இப்படி செய்யலைன்னா வாழ்க்கை வீணாக போகும். அப்போ ஏ அப்படியெல்லாம் மொதல் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டுபிடி சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும். இல்லறத்தான இருந்தாலும் சரி, இல்லறத்துக்கு குடும்பம் நடத்தும் போது அளவு கடந்து உடம்பு செலவு செய்தான்னு சொன்னால் தவத்தை முடிக்க முடியாது, அவன் முன்னேற முடியாது. அடிக்கடி பெண்ணுறவு கொடுக்கின்ற மக்கள் வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவார்கள். வெகுவில் நோய்வாய்ப்படுகின்ற மக்கள் தினம் பூஜை செய்ய முடியாது அவர்களால். அளந்து அதுலேயும் ஒரு அளவு இருக்குது, இல்லறத்துலேயும் ஒரு அளவு இருக்குது. உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏயா உடம்பை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் 80 வயசுலையும் இருக்கணும்னா, ஏன் 80 வயசுலண்ணா? தினமும் பூஜை செய்கிறேன், காலையில் பூஜை செய்கிறேன், விருந்த ஓசரிக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கணும், தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருக்கணும், உன்னோட உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ அளந்து பேசு, அளந்து சாப்பிடு, நல்ல 6 மணி நேரம் தூங்கிக்கணும், டிவி பார்க்குற 6 மணி நேரம் பார்க்கலாம், வீண் ஆரவார உள்ள புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, தினம் தெருக்குள் படிக்கணும், அருள்பா படிக்கணும், இது நீ கவனம் செலுத்திடணும். இப்படி முறையோடு வாழ்க்கை நடத்த 80 வயசு வாழலாம். 80 வயசு வாழ்வது நோக்கம் தொடர்ந்து பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் ஆசி பெறுவதற்கு நீடி ஆயுள் வேண்டும். அப்போ நீடி ஆயுள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஒன்று செய்கை, மற்றொன்று உணவு. ஒன்று செய்கை. செய்கை என்பது இரவில் அதிக நேரம் தூக்கம் முழிக்கிறது, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த சாப்பிடாமல் மிகுதியாக சாப்பிட்றது, பட்டினி கிடக்கிறது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.